வணக்கம் டூட்ஸ், வெல்கம் பேக் டு ஏபி அட்மிஷன் ஸ்டுடியோஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏபி டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம கிரியேட் பண்ண போகிறது இந்த லிரிக் வீடியோ தாங்க. இந்த 3D லிரிக் வீடியோவை நம்ம எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் சிம்பிள் ஸ்டெப்ஸில் கிரியேட் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா டக்குன்னு சிகப்பு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிடுங்க. உடனடியான அலர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மணியையும் தட்டி விட்டுருங்க. என்னையும் மதித்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றிகள். இந்த மாதிரி 3D லிரிக் வீடியோக்கெலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சூஸ் பண்ணுற ஒரு இமேஜை செப்பரேட்டாக 2 இமேஜஸாக பிரிச்சுக்கணுங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேக்ரவுண்ட் தனி ஒரு இமேஜாக இருக்கணும், அதே மாதிரி மெயின் சப்ஜெக்ட் நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோமோ அந்த இமேஜ் வந்து செப்பரேட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அந்த 3D டெப்த்தை வந்து எடுத்துகிட்டு வர முடியும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் அந்த ஒரு இமேஜை இம்போர்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை ஒரே இமேஜாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா அதில் இருக்கிற மெயின் இமேஜை, அதாவது மெயின் சப்ஜெக்டை நான் தனியாக அதை பிரித்து எடுத்துகிட்ருக்கேங்க. லேயர்ஸை தனியாக பிரித்ததுக்கப்புறமா லேயர்ஸை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்குள்ளே போகலாம். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு இமேஜையும் இம்போர்ட் பண்ணிடுங்க. இந்த இமேஜஸை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த காம்ப் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் உங்களுக்கு வந்து அப்பியர் ஆகும். இதில் சைஸையும் அதே மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் டியூரேஷன் வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ ஸ்டேட்டஸ்க்காக பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வித்தை வந்து 1080 வச்சுட்டு ஹைட்டை 1920 நான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் எல்லாத்தையுமே ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறமா ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு இமேஜஸுமே இந்த கம்போசிஷனுக்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இம்போர்ட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறமா அந்த ரெண்டு இமேஜஸுமே கொஞ்சம் ஓரளவுக்கு செட் பண்ணி வச்சுருங்க. அதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல ஃப்ரேமிங் வேணுமோ அந்த இடத்துல ஃப்ரேம் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் டூலையும் வச்சு நீங்கள் டெக்ஸ்டையும் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, எல்லா லேயர்லேயுமே 3D வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது வந்து கேமரா தான். ஸோ ரைட் கிளிக் பண்ணி கேமராவை கிரியேட் பண்ணிக்கோங்க. கேமராவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு நல்ல லேயரையும் கிரியேட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி அதையும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஜஸ்ட்டை ரீநேம் பண்ணிக்கிறேன் என்னோட ரெஃபரன்ஸ்க்காக. ரீநேம் பண்ணி ஒர்க் பண்ணுறது வந்து உங்களுக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரீநேம் பண்ணி ஒர்க் பண்ண பழகிக்கோங்க. கேமராவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ண நல்ல லேயரில் 3D வந்து எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணதுக்கப்புறமா கேமராவை வந்து நல்ல லேயரில் இந்த மாதிரி பேரண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளால் கேமராவை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் அனிமேஷனை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய சாங்க்கு ஏற்ற மாதிரி நான் சாங் இம்போர்ட் பண்ணலை, ஆனால் என்னோட ஒரு அசம்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த மாதிரி நான் லென்த் வந்து செட் பண்ணிவிட்டு நான் இப்போ அனிமேட் பண்ண போகிறேன். அனிமேஷனுக்கு நான் யூஸ் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கம்போசர் தான். அனிமேஷன் கம்போசர் பற்றி நான் ஒரு டியூட்டோரியல் செப்பரேட்டாக போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் இன்னும் செக் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஐ கார்ட்லேயும் நான் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அனிமேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா, 3D ஸ்பேஸில் என்னோடய இமேஜஸை செட் பண்ணுறதுக்காக வியூவை வந்து நான் 2 வியூவுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு மெயின் சப்ஜெக்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டெப்த்து வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் 3D ஸ்பேஸில் பேக்ரவுண்டை தள்ளி வச்சு அந்த ஸ்கேல் பண்ணி கரெக்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்.
இப்போ வந்து நம்ம அனிமேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கேமராவை ரேண்டமாக அனிமேட் பண்ணுறதுக்காக நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா விகில் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த சேம் வேல்யூவை கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லோவாக ரேண்டமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் ஒரு சாம்பிளுக்காக ரெண்டு மூணு டெக்ஸ்டையும் நான் போட்டுக்கிறேன். ஸோ எப்படி மூவ் ஆகுதுன்றதை உங்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டை எந்த இடத்துல வேணாலும் மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு எந்த இடம் கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு லிரிக் வீடியோ பண்ணும்போது நீங்கள் எப்போவுமே சாங்கை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அனிமேஷன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இங்கே வந்து எந்த சாங்குமே நான் இம்போர்ட் பண்ணலை. ஃபஸ்ட்டு நீங்கள் சாங்கை இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டைமிங்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ வந்து நம்மளோட அனிமேஷன் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் இதில் வந்து கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஒரு லைட் லீக், அதாவது வந்து ஒரு லைட் ஓவர்லேவை வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதோட லிங்கே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா அதையும் அந்த கம்போசிஷன் மேலே வச்சுட்டு எல்லாத்துக்கு மேலே டாப்பில் வச்சுருங்க. ஸோ இந்த சைஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ரைட் கிளிக் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மில் ஃபிட் டு காம் கொடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஃபிட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மோடில் போய் நம்ம வந்து ஆடுன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஓவர்லே ஆயிரும். உங்களுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸோ இல்லை ஏதாவது ஓவர்லேஸ் இல்லைனா ஏதாவது ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணாலும் நீங்கள் இந்த மாதிரி வீடியோ டவுன்லோட் பண்ணி ஓவர்லே மாதிரி வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒருவேளை இந்த கேமரா மூமெண்ட் வந்து உங்களுக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக வேணும், உங்களுக்கு சாங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பீட்டில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த விகில் எக்ஸ்பிரஷனில் இந்த 0.5 நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 1 இல்லை 10 இல்லை 5 உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. இப்போ நான் வந்து 1 மாற்றுறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு ஸ்பீடாக தான் இருக்குது, பட் இது நான் வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக காட்டுறேன். இப்போ நான் பேக் டு என்னோட பழைய வேல்யூக்கே வந்துடுறேன். இதில் உங்களுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கலர் பேலன்ஸோ இல்லை என்ன நீங்கள் கலர் தீம்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ இல்லை ஏதாவது ப்ளகின்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மேலே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணும்போது மொத்த காம்போசிஷனுக்குமே இது வந்து அப்ளை ஆகிக்கும். ஸோ அதுக்காக தான் மெயினாக நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லிரிக் வீடியோவை உங்களோட ஸ்டைலில் ஓனாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். மறக்காமல் நீங்கள் க்ரியேட் பண்ண வீடியோவை அப்லோட் பண்ணும்போது எங்களையும் டேக் பண்ணுங்கள், நாங்களும் அதை பார்க்குறோம். ஓகே டூஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சின்னா பொசுக்கன் லைக் போட்டு ஷேர் பண்ணிடுங்க. என்ன பிடிச்சிருக்கு இல்லை வேறு ஏதாவது டாபிக் வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய டாபிக் சொல்கிறீங்க, கூடிய சீக்கிரத்தில் எல்லாத்தையுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன். டூட்ஸ், மறக்காமல் அந்த சிகப்பு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணியையும் தட்டி விட்டுட்டு நீங்கள் பார்க்க நினைக்கிற நெக்ஸ்ட் வீடியோவை ஹாப்பியாக போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே. அடுத்த வீடியோவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.